அலாம் வலைக்கும் வரமத்து வபர்த்து அலமதுல்லாத்து வசலாம் அஜ்மாயின் அம்மா கண்ணியமான அநேயர் பெருமக்களே உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருட்பார்வை என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக அருமையான நேயர் பெருமக்களை இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது மனைவியிடம் நல்லறம் கொள்வது இன்றைக்கு உலகத்துல டிவோர்ஸ் அதிகமாக நடந்துட்டு இருக்குது இதற்கு காரணம் என்ன தெரியுமா டிவோர்ஸ் கேட்கக்கூடிய பெண்களிடத்தில் கேட்டோம் என்று சொன்னால் திருமணத்திற்கு முன்னாடி என்னை காதலிக்கிற பொழுது அதிகமான நேரம் செலவழித்து என்கிட்ட போன்ல பேசுவார் வெளியிலே எங்கே கூட்டு போச்சுன்னாலும் கூப்பிட்டு போவார் அப்படிலாம் நம்ம சொல்லிட்டுருக்குறோமா இல்லையா இன்னைக்கு உலகத்துல திருமணம்னு ஒன்று முடிச்சு வச்சிட்டா எந்த மனைவி இடத்துல மணிக்கணக்கா காதலி இடத்துல மணிக்கணக்கா பேசினானோ திருமணத்திற்கு பின்னாடி அந்த மனைவி இடத்துல பேசுவது மிகவும் அரிதாகி விடுகிறது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி உள்ளாஹி செல்லல்லா அழகிவு செல்ல அதைத்தான் தெளிவுபட குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் உங்கள் மனைவியருக்கு நீங்கள் நேரம் ஒதுக்கணும் மனைவியரிடத்துல மனம் விட்டு நீங்க பேசணும் பேசுகிற பொழுதுதான் அவர்கள் அன்பை பரிமாறிக்கொள்வார்கள் அந்த அன்பை பரிமாறிக்கொள்வதின் மூலமாக ஒரு தம்பதியர்களுடைய வாழ்வு மகிழ்ச்சியோடு கழிக்கக்கூடியதாக இருக்கு எந்த இடத்துல கணவன் மனைவி இடத்துல மனம் பேசுகிற நிலை விலகி விடுகிறதோ அந்த இடத்துல பிரச்சனை வருது ஏன்னு கேட்டா உன்னையே நம்பி வந்திருக்கக்கூடிய அந்த பெண்மணி நீ கொடுக்கக்கூடிய குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தைக்கு எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி கொடுத்து உன்னுடைய துணிமனைகளை துவைத்து கொடுத்து உனக்குண்டான உணவுகளை தயார் செய்து கொடுத்து நீ எப்பொழுது வேலையில் சென்றால் திரும்பி வருவா என்று காத்து பார் அந்த மனைவிக்காகவே நீ நேரம் செலவழிக்க உனக்கு டைம் இல்லையா அவிகள் நாயகம் சல்லல்லாக அலைவு செல்ல அவர்கள் கூறியதாக அன்னை ரதி அதிகல்லாக அவர்கள் அறிவிக்கிறார்கள் சல்லல்லா அல்லாம் மன்னவங்க என்ன செய்வாங்களே சில நேரத்தில் இரவு நேரத்தில் அப்படியே தொழுகையில் தன்னை ஈடுபடுத்தி கொள்வார்களாம் அதிகமான ஆயத்துக்களை ஓதி தொழுது கொண்டே இருப்பாங்க தொழுது முடித்த உடனே நான் பக்கத்தில் உட்கார்ந்துருப்பேன் தொழுது முடித்த உடனே என்னை பார்ப்பாங்க பார்த்த உடனே சில விஷயங்களை பரிமாறிக்கொள்வார்கள் சில விஷயங்களை பரிமாறிக்கொள்வார் குடும்பம் விஷயமாக இருக்கட்டும் அல்லது வேறு எது ஏதேனும் சில விஷயங்கள் என்ன செய்வாங்க மனம் விட்டு பேசுவாங்க அப்படி பேசும்போது இருக்கிற சந்தோஷம் இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லாகும் அலைகசல்லமான் அவர்கள் என்னிடத்திலே பேச பேச என்னுடைய உள்ளத்திலே நான் எதிர்பாராத விதத்து விதத்திலிருந்து மகிழ்ச்சி அதிகமாகி கொண்டே இருக்கும் ஒரு விதமான புத்துணர்ச்சி கிடைக்கும் நபி அவர்கள் மனம் விட்டு பேசினால் அவர்கள் மனைவியும் மனைவி இடத்தில் அப்படி தான் இருப்பாங்க ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை எப்படி இருக்கிறது காதலிக்கும் வரை திருமணத்திற்கு முன்பு வர மணிக்கணக்கில் ஃபோனில் பேசுறது திருமணம் முடித்த பின்னாடி என்ன செய்கிறது பேசுவதற்கு நேரமே இல்லை காலையில் எழுந்து டீ குடிக்கிறோமோ இல்லையோ டிஃபன் சாப்பிட்றோமோ இல்லையோ ஆஃபீஸுக்கு போகணுன்னு சொல்லி பேக் எடுத்துகிட்டு ஆஃபீஸுக்கு போயிடுறது ஆஃபீஸுக்கு உண்டான வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு மாலை நேரத்துக்கு வர்றது மாலை நேரத்தில் வந்த உடனே மனைவி எதிர்பார்த்து காத்திருப்பா என்னுடைய கணவர் ஆறு மணிக்கோ ஏழு மணிக்கோ வீட்டுக்கு வருவார் என்ன இடத்துல பேசுவாரா முகமலர்ச்சியோடு என்ன இடத்துல உறைவாட உரையாடல் செய்வாரா அப்படின்லாம் இருப்பான் இவன் டென்ஷனாக வருவான் வந்த உடனே பேக்கை தூக்கி போட்டுட்டு ஒரு ஓரமாக உட்காந்து செல்லில் நோண்டிக்கிட்டு இருக்கலாம் அல்லது டிவி பார்த்துட்டு இருக்கலாம் அல்லது என்ன செய்யலாம் லேப்டாப் எடுத்து வச்சு மறுபடியும் ஏதாவது வேலையை பார்க்கறது மனைவி நேரம் கொடுப்பது கிடையாது சாப்பிட்றது மறுபடியும் தூங்கிடுறது இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதர்களுடைய நிலை அப்படித்தான் கடந்து கொண்டிருக்கிறது அருமையானவர்களே கொஞ்சம் யோசியுங்கள் உங்களுடைய குடும்பத்திலே உங்களை நாடி வந்திருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தன்னுடைய தாய் தந்தையரை தியாகம் செய்துவிட்டு விட்டு தன்னுடன் பிறந்த சகோதர சகோதரிகளை விட்டுவிட்டு ஒரு ஆண் மகனுக்காக வேண்டி தன்னையே அர்ப்பணித்திருக்கிறாளே உன்னையே நம்பி வந்திருக்கக்கூடிய அந்த பெண்மணி இடத்துல உன்னுடைய ஆறுதலை அவள் எதிர்பார்க்க மாட்டாளா அந்த ஆறுதலான வார்த்தைகள் கூட அந்த பெண்மணியிடத்தில் நீ கலந்து உறவாடவில்லை என்று சொன்னால் அந்த பெண்மணியினுடைய மனநிலை எப்படி மாறும் தான் இன்றைக்கு அதிகமான பெண்கள் ஹுலா என்கிற தலாக்கை கேட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க அத்தகைய நிலை எந்த குடும்பத்திலையும் ஏற்பட்டு விடக்கூடாது நபிகள் நாயகம் ரசூல் உல்லாயி சல்லல்லா வளைவு செல்ல அதைத்தான் மறுபடியும் மறுபடியும் வலியுறுத்தி குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் மனைவியிடத்தில் நல்லறம் பேணுங்கள் மனைவி இடத்திலே நல்லறம் பேணாமல் யார் யதார்த்தமான மனிதராக நடந்து கொள்கிறாரோ அவர் உகந்தவராக இருக்க முடியாது நபிகள் நாயகம் ரசூல் உல்லாயி வஸல்லம் அவர்கள் செல்ல மன்னர்கள் மனைவிமார்களிடத்துல நேரம் கொடுத்து பேசுவாங்களாம் அது மட்டும் இல்லைங்க மனைவிக்கு என்ன சி சமையலுக்கு உண்டான உதவி செய்வாங்களாம் துணி துவைக்க வேண்டிய நிலை ஏற்படுதா அவங்களோட சேர்ந்து துணி துவைப்பாங்க நபிகள் நாயகம் சல்லல்லா வளைவு செல்ல மன்னவர்கள் எத்தகைய ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தில் இருப்பவர்கள் அல்லாஹினுடைய இறுதி தூதராக நாட்டினுடைய ஜனாதிபதியாக அரசலை அமைப்பு தலைவராக இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கை எப்படி நடக்கிறது என்று சொன்னால் ஆயுஷா ரீதியல்லாக அவர்கள் சொல்வார்கள் நான் சமைக்கிற பொழுது நபி அவர்கள் எனக்கு உதவி செய் உதவி செய்வாங்க துணி துவைக்கக்கூடிய சமயத்தில் எனக்கு உதவியாக இருப்பாங்க நான் வீட்டில என்னென்ன வேலைகள் செய்கிறேனோ அந்தந்த நேரத்தில் எனக்கு உதவியாக இருக்கவும் செய்வாங்க ஆறுதலாகவும் இருப்பாங்க அது ஒரு விதமான புத்துணர்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது மிகுந்த ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடிகிறது என்று சொல்வார்கள் அதுபோல ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தன் வாழ்க்கை துணியை நாம் தேர்வு செய்கிறோம் தேர்வு செய்து திருமணம் முடிந்த பின்னாடி வெறுப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வது நல்லதாக இருக்குமா ஆகையினால் சிந்தித்து செயல்பட்டு நமக்கு இறைவன் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த மனைவியை நல்ல முறையில் உபசரித்து அவர்களுக்கு மத்தியில் நல்லதொரு உரையாடலை பகிர்ந்து மகிழ்ச்சியோடு வாழ்வோம் இறைவன் அதற்கு உதவி செய்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ இன்ஷா அல்லாம் இன்னும் நாளை சந்திப்போம்